நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அடையார் ஆனந்த பவன் இப்போ 500 ரூபாய்க்கு ஒரு இட்லியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இட்லிக்கு வந்த சோதனை, இந்த இட்லியை பார்த்தா சட்னியே நம்பாது. இட்லி வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஃபுட்ஸ். இட்லி, தேங்காய் சட்னி, பொடி, அதை சாப்பிடல ஒரு ஒரு சுகம் இருக்கு. இட்லி இஸ் ஆக்சுவலி ஃபர்மெண்டட் விச் மேக்ஸ் இட் வெரி வெரி ஹெல்த்தி. பட் ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்லியில் மெஜாரிட்டி வந்து திருப்பியும் ரைஸு தான். அதனால இந்த ஒரு கார்போஹைட்ரேட்டை ப்ரோட்டீன் வச்சு 50-50 பேலன்ஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் நீங்கள் எவ்வளோ கார்போஹைட்ரேட் சாப்பிட்றீங்களோ ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சாப்பிடணும். மோஸ்ட் காமன் காம்பினேஷன் வந்து சாம்பார், நல்லா கட்டி சாம்பார் ஈக்குவல் அமௌண்ட்ஸில் எடுத்துக்கோங்க. இதோடு சேர்த்து சாம்பாரில் இருக்கிற காய் வந்து நிறைய வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, விச் இஸ் டபுள், இட்லி எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கு டபுள் அமௌண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டீங்கன்னா, திஸ் இஸ் நவ் அ பர்ஃபெக்ட் பேலன்ஸ்ட் மீல். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்களா, 500 ரூபி இட்லி, இட்லியில் போய் ப்ளூபெரிஸை போட்டு, அதுவும் நாட் லோக்கல்லி சோர்ஸ்டு, அப்புறம் ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் போட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்ட்டு சொல்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு நம்மளுக்கு மல்டிப்புள் லோக்கல் சோர்ஸஸே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் நெல்லிக்காய், வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இப்படி சாப்பிடணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இட்லியை இந்த மாதிரி பீப்புள் கிட்டேருந்து நம்ம காப்பாற்றணும். ஜஸ்டிஸ் ஃபார் இட்லி.